மா அப்பா இப்பெல்லாம் ரொம்ப கோவப்படுறாரா? ஆமாடி, பிள்ளைங்க எல்லாம் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருந்தா ஊர்ல தலை குனிஞ்சு நிக்கிறது யாரு? அப்ப என்னாலதான் அப்பா இப்படி ஆயிட்டாருங்கயா? ஆமா, உன்னாலதான் இப்படி இருக்காரு. ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நாங்க மூணு பேர் உனக்கு பொண்ணுங்க இல்ல, அவ மட்டும்தான் உனக்கு பொண்ணு. அதான் வந்துட்டாலும் அவளே தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுங்க. வாடா, போனவங்க வந்ததும் இருக்கிறவங்களாம் அவங்க கண்ணுக்கு தெரியல. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து கேள்வியை கேட்டுட்டு இருக்கான். வீடுக்கா அக்கா பத்தி தான் தெரியல. உன் வீட்டுக்காரர் நல்லா பாத்துக்கிறாரா? அவன் என்னமா பாத்துக்கிறது? சரி, அவர் என்னமா என்ன பாத்துக்கிறது? எனக்கு என்ன பாத்து? வீடு ரொம்ப பெருசாமே, அப்பா சொன்னாரு. பெரிய வீடெல்லாம் இல்ல, ஆனா எங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்களே பாத்து பாத்து செஞ்சு வச்சிருக்கோம். இரு ஸ்ரீ. ஸ்ரீ சொந்த வீடாக்கா? ஆமா, ரெண்டு பேர் பேர்லயும் லோன் எடுத்து வாங்கியிருக்கோம். என்ன, கொஞ்சம் அந்த பெட் மேல இருக்கிற என் போனை கொண்டு வாங்க. உனக்கு தேவை நீயே போய் எடுத்துக்கோ. உனக்கு என்ன, நான் வேலைக்காரனா? ஹே ஸ்ரீ, ரொம்ப மாறிட்டடா நீ. நான்லாம் ஒன்றும் மாறல, நீ தான் மாறிட்டா. அக்கா கேட்கறாள, இப்ப எட்டு வந்து கூடு போடா. அது ஒன்றும் இல்லை, அந்த நேரத்தில் அவனுக்கு காலேஜ் போக முடியாமல் ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. அவன் கூட படித்தவங்கெல்லாம் அவனுக்கு கேலி கிண்டல் பண்ணி வீட்டை விட்டு வெளியே போக முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க. இது வந்து ஹால், இது கிச்சன், இது எங்கள் பெட்ரூம், இது இது பாப்பாவோட ரூம். இங்கே தான் அதோட திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். அக்கா நீ தனி அடிப்பியா? எப்போ ஆச்சு அவள் கூட? நமக்கெல்லாம் இந்த மாதிரி லைஃப் கிடைக்குமாடி? தண்ணி அடிக்கிறது ஒரு லைஃப் ஆடி. இல்லை இந்த மாதிரி ஃப்ரீடமா? நல்லா படித்தா ஃப்ரீடம் எல்லாம் தானாக வரும். இல்லைக்கா, உன் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா காலேஜ் போகிறான்னு சொல்லிட்டாங்க. வீட்டிலேருந்து படிக்கலாம்ல? நீ படித்தனால்தான் இப்படி பண்ணிட்டேன்னு அப்பா எங்களை படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா இருக்கா?